அடுத்ததாக கருத்தரங்கின் முதற் சொற்பொழிவாளராக ராஜ்பகத் பழனிசாமி அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறேன். அவரை பற்றி சொல்லணும்னா, அவரை முன்மொழிந்தவர் வந்து மாவட்ட ஆட்சியர். இந்த ட்விட்டர்ல எல்லாம் ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசும்போது அவரது பெயரை முன்மொழிந்தார். அவரை பற்றி பெரிய அளவிற்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் சார் சொன்ன உடனே பேர் சேர்த்தாச்சு, அழைத்துதல் அடித்தாச்சு. என்னுடைய தொழிற்சங்க அளவிலே ஒரு அறிமுகமான இந்திரா அவர்கள் பேசும்போது அழைப்புதலிலே ராஜ்பகத் பழனிசாமி போட்டிருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னு தெரியல, கலெக்டர் சொன்னார் சேர்த்துட்டோம் அப்படின்னு, என் பையன் அப்படின்னாங்க. அப்புறம் நாகர்கோவிலில் இன்றைக்கு அவங்க ஒரு முக்கியமான தொழிற்சங்க தலைவர் இந்திரா பழனிசாமி அவர்கள். அவருடைய அப்பா பழனிசாமி அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். பாரதி புத்தகாலயத்தை அவரும் சாரும் பிஎஸ்என்எல்ல பணிபுரிந்தவர். ஓய்வு பெற்ற பிறகு இன்றைக்கு பாரதி புத்தகாலய நிறுவனத்தை புத்தகத்தோடு தினமும் கழித்து கொண்டிருப்பவர் அவருடைய அப்பா பழனிசாமி அவர்கள். அவருடைய மகன் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவர் வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் பெங்களூரில் இருக்காங்க. புவியியலாளர் அப்படி சொல்லலாம். வரைபடங்களின் உதவியோடு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு, உயர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க சார். உண்மையிலே சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் எனக்கு தெரியாது. கலெக்டர் மூலமாக தான் நான் இங்கே பழக்கமானேன். அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்றைக்கி அவரை சொன்ன உடனே நான் முதல்ல வரணும்னு சொல்லிட்டேன். ஒரு ஒரு வார்த்தை கூட நான் ஒரு செகண்டில் சொல்லிட்டேன் அவர் பாளையங்கோட்டை அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்னா நான் இந்த கிரவுண்டில் தான் விளையாடி வளர்ந்தேன். இன்றைக்கி அதே கிரவுண்டில் வந்துட்டு நாங்கள் வந்து திரும்ப அதை என்னுடைய தொழிலை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போது என்னுடைய தலைப்பு வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரைபடங்கள் மூலமாக மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கிறது. அது ஒரு கேள்வியாக தான் நான் அதில் போட்டிருந்தேன். பட் ஆனால் முடியும் அப்படிங்கிறத நம்பி தான் என் தொழில் இருக்குது. ஸோ எனக்கு அதை முடியுங்கிறதுனால தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ எனிவே அதை வச்சு சொல்கிறேன். இப்போ ஸோ இப்போ என்னை பற்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேர்ல்ட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்துட்ருக்குறேன். அந்த ஆர்கனைசேஷனுடைய அது அந்த ஆர்கனைசேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை இதில் உள்ள சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெட்டராக்குற மாதிரி, அதாவது லைஃப்பை பெட்டராக்குறது அப்படிங்கிறது தான் ஆர்கனைசேஷனுடைய கோல். அந்த இதில் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னால், ரிசர்ச் பண்ணுறோம். இது இது வந்து புவி சார்ந்த ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் அந்த புவி சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது, இதில் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க உடனே நம்ம கிளைமேட்டை பற்றி பேச போகிறோம், இல்லை நம்ம மலைகளை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோலில் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வரலாறு அப்படிங்கிறதுல புவியியல் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதே போல் சமூகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலையுமே ஒரு வகையான ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இதில் தான் என்னுடைய தொழில். இப்போ இதில் வந்து நாங்கள் நகர்ப்புற வளர்ச்சி அல்லது நீர்வளத்துறை அப்படிங்கிறதுலாம் நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறோம். அதன் மூலமாக தான் அதில் நாங்கள் உருவாக்குற வரைபடங்களை வைத்து தான் மக்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றுவதற்கான ஏற்பாடு. இது வந்து அரசாங்கத்தில் வந்து முடிவெடுக்கிறாங்க இல்லையா, மரம் நடணும்னு முடிவெடுக்கிறாங்க, அணை கட்டணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களுடைய இதை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் அந்த வகையில் வரைபடங்களை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இது இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து எங்களுடைய இதில் வரைபடங்களை எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னால் வரைபடங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தியிருப்பீங்க. கூகுள் மேப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இது நாகர்கோயில் இது அதுன்னு சொல்லி இது இருக்கும். இப்போ ஸ்லைட் ஷோவில் இருக்கிற முதல்ல இந்த இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது திருநெல்வேலி மாவட்டத்துடைய வரைபடம். இதில் வந்து மலை எங்கே இருக்குது, ஆறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்குது.
திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு முக்கிய இதை எல்லாருமே சொல்லுவாங்க, ஐந்து வகை திணைகளும் இருக்கும் ஒரே மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதே இதில் பார்த்துக்கலாம், குறிஞ்சிலிருந்து நெய்தல் வரை அனைத்துமே இருக்கும். குமரியிலையும் ஓரளவு இருக்குது, பட் ஆனால் குமரியை விட திருநெல்வேலியில் எல்லா வகையான நிலங்களும் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இது. இப்போ என்னுடைய தொழில் இந்த இதுதான். இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கட்டத்தில் ஒரு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரைபடங்கள் இருக்குது. இதை அரசாங்கத்தின் முன்னால் எடுத்துக்கொண்டு போய் அதில் வந்து இந்த வரைபடங்கள் மூலமாக எப்படி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வகையான முடிவையும் நீங்கள் வந்து எப்படி அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உட்காந்து பிளான் பண்ணி கொடுப்போம். இதுதான் எங்களுடைய தொழில். இப்போ இது நான் ஏற்கனவே சொன்னேன், கூகுள் மேப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பெரும்பாலும் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பிளெயின் மேப்பை கொடுத்துருப்பாங்க, இதில் இந்த இந்த இடத்த மார்க் பண்ணு, இந்த இடத்த மார்க் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, வரைபடங்கள்ங்கிறது ஒரு கதையை சொல்லும். நீங்கள் வந்து புகைப்படங்கள் மாதிரி எடுத்துக்கணும், புகைப்படங்களோ புத்தகங்களோ இன்றைக்கி நீங்கள் வாசிக்கிறீங்க. அந்த புகைப்படங்கள் புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வித கதையை அவங்களுடைய கருத்துக்களையும் கதைகளையும் உங்களிடம் எடுத்து சொல்கிறார்கள். அதே போல தான் வரைபடங்களும். ஆனால் பெரும்பாலும் நமது பள்ளி படிப்பு அப்படிங்கிறது இந்த வெறுமனே உள்ள மேப்பில் அப்படி இந்த மேப்லேயே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில வரலாற்றிலே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரைபடங்கள் வந்து வெறுமனே பேப்பரில் வரைகிறது மட்டுமே இல்லை, நிறைய சமூகங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான முறைகளெல்லாம் வரைபடங்கள் வச்சுருந்தாங்க. இது வந்து கிரீன்லாண்டில் உள்ள ஒரு இனக்குழு, அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரம் இருக்கு பாருங்கள், அந்த மரத்தை செதுக்கி எந்த பக்கம் ஆறு எந்த பக்கம் மலை அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு இது ஒரு வரைபடமாக, அவங்க கப்பல் அவங்க வந்து போட்டில் போனவங்க, போட்டில் போய் அந்த இடத்துல எது எது எதுக்குள்ளே நான் போகலாம் எதுக்குள்ளே நான் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைபடங்கள் ரெடி பண்ணாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வரைபடங்கள் கீழே வந்து சாதாரண நம்மளுடைய இதில் உள்ள வரைபடங்களுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளில் உள்ளவங்க அங்கே எங்கே எப்படி அலை அடிக்குது அப்படிங்கிறத அந்த குச்சிகளை வைத்தே வரைபடங்கள் செய்தார்கள். இந்த மாதிரி கூட அவங்க வந்து வாழ்க்கையை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க, எந்த பக்கம் அலை அடிக்கும் எந்த பக்கம் கடல் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலும் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை பார்த்துருப்பீங்க, இதுலேயும் நிறைய பேர் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, இது ஏன் இப்படி வடக்க உள்ளது பெருசாக தெரியுது, ஐரோப்பிய நாடுகள் பெருசாக தெரியுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இது கொலோனியலிசம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது, இது வந்து ஐரோப்பியர்கள் வந்து கடல் கடந்து போகும்போது அவங்களுக்கு மேக்னெட்டை தூக்கி உங்களுடைய டேபிளில் வச்சா இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அதுக்காக அவங்க உருவாக்கின வரைபடங்கள் தான் இது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைபடங்கள் உருவாக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைய மாடர்ன் இதில் எது முன்னேற்றத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஜான் ஸ்னோன்னு ஒரு டாக்டர் லண்டனில் 1854 அவர் தான் இந்த மாடர்ன் எராவை பிகின் பண்ணி வச்சார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு முக்கியமானது ஒன்று பண்ணார், என்னென்னா லண்டனில் 1854 ஒரு காலரா அவுட் பிரேக் ஆச்சு. காலரா வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு கொரோனா பிரச்சனை வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு காலரா ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் முத முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த வீடுகளில் காலரா வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு புள்ளிகளாக இதில் இருக்கிறது எல்லாமே அந்த வீடுகளில் வந்து காலரா மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணாங்க. இதை வைத்து அந்த வீடுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணவர், இந்த வீடுகள் எல்லாம் இப்படி மார்க் ஆகிருக்குது, அப்போது அந்த இடத்துல தான் அதை எல்லாம் சேர்ந்துன்னு வர்ற இடத்துல நடுவில் உள்ள இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்து, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாருனா ஒரு பம்ப், அந்த பம்பில் இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அந்த பம்பை அடைச்சாங்க. ஒரு வரைபடத்தின் மூலமாக அந்த காலரா அவுட் பிரேக்கை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இதுதான் வந்து முத முதல்ல மெகா அப்ளிகேஷன். அதுக்கு முன்னால் வந்து சின்ன அளவில் நீங்கள் வந்து எங்கே போகணும் எங்கே வரணும்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர, இதில் இருந்து தான் பிற தொழில்களில் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது இதில் இருந்து ஆரம்பிக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் ஒவ்வொரு வீடுகளும் பாதிக்கப்பட்ட வீடுகளும் பார்த்துட்டு ஒரு நடுவில் ஒரு பம்ப் இருக்கிறத தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி வரைபடங்கள்லாம் இருக்குது, இதை நம்ம எப்படி தயாரிக்கிறது? நம்ம ஸ்கூலில் வந்து சும்மா எப்படி மார்க் பண்ண அப்படி மார்க் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுடைய இதில் ஆனால் அந்த மாதிரி இருக்காது. நாங்கள் வந்து ஒரு 4 லெவலாக அதை பார்ப்போம்.
முதல்ல வந்து பர்பஸ் பர்பஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் தொழிலை பொறுத்தவரையில் நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி தான், அவங்க வந்து எல்லோரும் எல்லாத்தையும் வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி தான், நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும், வரைபடங்களை வச்சு எல்லாத்தையுமே தொழில் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுகளும் எப்போவுமே வந்து கோடிக்கணக்கான பணங்களை அதில் செலவிடுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை, சில இடங்களில் தான் வரைபடங்கள் தேவைப்படும். நான் இது என்னுடைய தொழில் ஆனாலுமே சொல்கிறேன், சில இடங்களில் தான் தேவைப்படும், சில இடங்களில் தேவைப்படாது. அனாவசியமாக தேவைப்படாத இடத்துலலாம் சில நேரங்களில் நாங்கள் புகுத்துவதும் உண்டு. அதுக்காக தான் அதை வந்து முக்கியமான ஒரு இது பண்ணியிருக்கிறேன். பர்பஸ் இல்லாமல் இப்போவும் என்கிட்ட நிறைய பேர் நிறைய மீட்டிங் வந்து வாரம் வாரம் நடக்கும், எல்லாரும் வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வரைபடம் உருவாக்கியிருக்கிறோம், இதை அரசாங்கத்திட்ட போய் காட்டுங்க, இதோடைய செயல்பாடு வந்து நீங்கள் இதை காட்டுங்க, முன்னே இது வந்து இதோடைய பயன்பாடை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது முதல்ல நீங்கள் பயன்படுறது எப்படின்னு காட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க தான் ஆரம்பிக்கணும். யூஸ் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு தான் அதுக்கடுத்து தான் போகணும். மற்ற ஆனால் நம்ம இப்போ எல்லாருமே என்னென்னா டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இதுக்கு யூஸ் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணும்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெப் அப்ளிகேஷன் போடுங்க அப்படிம்பாங்க, ஒரு மேப் ரெடி பண்ணு அப்படிம்பாங்க. இப்படி நம்மளுடைய சமுதாயம் வந்து மாறி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது சயின்ஸ், மூணாவது டெக்னாலஜி, நாலாவது ஆர்ட். இது என்ன அப்படின்னு நான் காட்டிடுறேன். சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த வரைபடத்தை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒன்று வரும். இதில் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட தகவல்கள் நீங்களோ இல்லது அல்லது அரசாங்கமோ உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் மொபைல்லேருந்து அது டேட்டாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சென்சஸ் எடுப்பாங்க, இப்போ 2021 சென்சஸ் இப்போ நடக்க போகுது, அந்த சென்சஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களை பற்றியோ அந்த ஊர்களை பற்றியோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப அது எந்த இடம் அப்படின்னு மார்க் பண்ணும்போது தான் அதிலிருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே வருது. இப்போ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். மன்னிக்கும், இதுவரை நீங்கள் வரைபடம் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் இங்கேருந்து இந்த வஉசி மைதானத்தை நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு 20,000 மேலேருந்து வஉசி மைதானத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ காலம் தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் வரைபடம். நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எங்கே கார் நிறுத்தியிருக்கிறாங்க, எங்கே மக்கள் அதிகமாக போகிறாங்க, எங்கே கடைகள் இருக்குது, எங்கே இது மேடை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் பெங்களூர் மாநகரத்துடைய வரைபடம் இங்கே இருக்கிறது. இந்த பெங்களூர் மாநகரத்தில் வந்து மெட்ரோ 1,000,000,000,000 செலவு பண்ணி அரசாங்கம் வந்து மெட்ரோ கட்டுறாங்க. இப்போ மெட்ரோ கட்டினா உடனே ஆட்கள் போயிடுவாங்களா, அது ஒரு கேள்விக்குறி தானே. ஏன்னா நீங்கள் இப்போ மெட்ரோ கட்டின உடனே என்ன ஆகும், எனக்கு வந்து நான் காலையில் என் வீட்டிலேருந்து எனக்கு நடந்து போன உடனே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கணும், திரும்ப அந்த மெட்ரோ போய் முடிகிற இடத்துலேருந்து திரும்ப நடந்து போகிற தூரத்தில் ஆஃபீஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் மெட்ரோ எடுக்க போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் எடுக்க போகிறதில்ல. அப்போ அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் இதிலிருந்து இந்த இந்த மேப்பில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கலர்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பெங்களூரில் உள்ள வேலை நிறுவனங்கள் அவ்வளோத்துலேயும் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த இது எதில் மெட்ரோ நிலையத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு இந்த மேப் காட்டுது. ரோடு வழியாக நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் 5 உங்களால் ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி தான் இதுதான் உங்களுடைய வரைபடங்களுடைய பயன்பாடு இதிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய பர்பஸ் என்ன, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய பர்பஸ் என்ன, அதில் வந்து 5,000 பேர் வருவாங்களா வரமாட்டாங்களா, தினந்தோறும் வருவாங்களா ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களா, இது எல்லாத்தையும் நம்மளால் அதிலிருந்து அனலைஸ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்து சேட்டலைட். சேட்டலைட் வந்து எல்லா நேரமும் பார்த்துட்ருக்குது, நம்மளை நோக்கி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிமோட்டுனா நீங்கள் டிவி ரிமோட் யூஸ் பண்ணுறீங்க, ரிமோட்டுன்னு வரும்போது தூரத்துலேருந்து சென்சிங், சென்சிங்னா இதை வந்து சென்ஸ் பண்ணுறீங்க, தூரத்துலேருந்து பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். அது பெரும்பாலும் அந்த சேட்டலைட் அந்த மாதிரி சேட்டலைட்டு, இப்போ ட்ரோன் நிறைய வருது, ஸோ ட்ரோன் அந்த மாதிரி இது பண்ணுறோம். இது காலையில் ராத்திரி எல்லா நேரத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது நேற்றுக்கு உள்ள சேட்டலைட் இமேஜும் முன்னால் உள்ள சேட்டலைட் இமேஜும் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, வஉசி மைதானத்தில் புத்தக கண்காட்சி போடுறதுக்கு முன்னால் போடுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு இது, அதோடைய எஃபெக்டை கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய சேட்டலைட்டில் பார்க்க முடியாமல் இருக்க முடியாது. ஸோ இது ஒரு தகவல் உங்களுக்கு, இன்னொரு வகையான தகவலை கொடுக்குது. இது மனிதர்கள்டிருந்து வர்றதில்ல, நாங்களாக ஃபோட்டோ எடுக்கிறோம். இது என்ன, இது காலையில் மட்டும் எடுக்க மாட்டோம், ராத்திரியும் எடுப்போம். ராத்திரி உள்ள புகைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா எது ஒளி அதிகமாக இருக்குது, எது ஒளி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும். இது 90s இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் வளர்ச்சி இருக்குது, எந்த இடத்துல வளர்ச்சி இல்லை, எங்கெல்லாம் எதெல்லாம் லைட் எல்லாம் எரியுது அப்படிங்கிறதுலாம் இதில் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு.
இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரையில் இது நீங்கள் இது கியூஜேஎஸ்னு ஒரு மென்பொருள் இருக்குது, இது எல்லாமே ஓப்பன் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது, எல்லாமே இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது, எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு இதை ஒரு வழியில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இதை வரைபடங்களை வந்து எல்லா வகையிலுமே நீங்கள் செய்யலாம். அதை தான் அவங்க சொல்லுவாங்க நிறைய, இந்த 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 பழமொழி அதுக்கு தான் வச்சுருக்கிறேன். என்னென்னா, கையில் ஒருத்தன் கையில் சுத்தியல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுக்கிறது எல்லாத்தையும் ஆணியை தான் பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே வருவாங்க, தட்டணும் தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த எந்த சாஃப்ட்வேர்னாலையும் எடுக்கணும், அதுக்கு எதுலேனாலும் பழகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர் தான் அவசியம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், ஒரு இந்திய வரைபடம் ஒன்று வச்சுருக்கிறேன். இது என்னது அப்படின்னா, மரம் அதிகமாக இருக்கும் பகுதிகள் எது அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக உள்ள ஒரு மேப்பு. இது மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸல் சாஃப்ட்வேரில் போட்டது. வெறும் செல்லுடைய ஒவ்வொரு, நீங்கள் எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் கலரை மாற்றலாம், அவ்வளோதான், கலரை மாற்றி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல எந்தெந்த இடங்களில் எவ்வளோ எவ்வளோ, இது சேட்டலைட் பேஸ்டு இன்ஃபர்மேஷனில் இருந்து எடுத்து உங்களுக்கு அப்படி மரங்களை பார்த்து எந்த இடங்களில் மரங்கள் கூட இருக்குது, எந்த இடத்துல மரங்கள் கம்மியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மரம் நடு விழாவுக்கு முன்னால் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறது ஆர்ட், ஆர்ட் கலை. இப்போ என்ன, ஏன் அப்படி கலை அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கே அந்த பிரச்சனை இப்போ இருக்குது. இப்போ நான் ஒரு 500 பேருக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய புதுவிதமான கருத்தை வேற நான் கொண்டு வரேன். இதில் நிறைய பேர் வரைபடங்கள் நாங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் அந்த கருத்துக்களை எப்படி உங்களுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு கலை இருக்குது. அது எல்லாமே நிறைய பேருக்கு அப்படி தான், நிறைய பேருக்கு அது பேச்சாக இருக்கலாம். எங்களுடைய இதில் வரைபடங்கத்துலேயே நாங்கள் கலையை காட்டினா தான் அந்த அந்த மெசேஜ், நான் சொல்ல வேண்டிய மெசேஜை குவிக்காக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் கலை. பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குட்டநாடு பகுதியில் உள்ள விளைநிலங்களுடைய மேப். இந்த மாதிரி கலர் வந்து, இது வந்து கடலை வந்து மீட்டெடுத்து பண்ணது. அப்போ இதை கலரிங், இதில் எப்படி கலர் பண்ணுறது, இதில் என்னது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்ட வேண்டியது ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா, நீலகிரியில் நீங்கள் எத்தனை பேர் இந்த டாய் ட்ரெயினில் போயிருக்கீங்கன்னு தெரியல. அந்த டாய் ட்ரெயினுடைய ஏற்ற இறக்கங்கள் எந்த இடங்களில் எப்படி ஏறும் அப்படிங்கிறதுக்கான வரைபடம் தான் இது. ஒரு சிம்பிள் வரைபடம் இது. இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதே போல் அந்த மாதிரி தான். இது கொல்கத்தா மாநகரத்துடைய இது. கொல்கத்தா மாநகரத்தில் இந்த கருப்பு கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இது என்னது அப்படின்னா, சேட்டலைட் மூலமாக கொல்கத்தா நகரம்னா என்ன அப்படின்னு தீர்மானித்தது அந்த கருப்பு கலர் லைன். ஆனால் அது சிவப்பு கலர் லைன் என்னென்னா, முனிசிபல் கார்பரேஷன் பவுண்ட்ரி. அதாவது உங்களுடைய கார்பரேஷன் ஃபுல் அர்பன் ஏரியாவை கவர் பண்ணலை, அதுதான் அதில் உள்ள பாயிண்ட், வேற ஒன்றுமே இல்லை. இது ஒரு சின்ன வரைபடம் தான். ஆனால் அந்த இதில் இது இந்த கருத்துக்களை எப்படி நான் உங்ககிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இது வரைபடங்கள். அதே போல் இது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடுடைய மேப். ஒவ்வொரு பகுதிகளிலையும் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்கிறேன். இது வந்து கேரளாவில், கேரளா வந்து பல்வேறு மதங்களுடைய யூனோ எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடம். நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறித்தவர்கள் இருக்காங்க, ஆனாலுமே அதுலேயுமே ஒரு புவி இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெஷல் இது ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில நேரங்களில் வந்து இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ ஒரு மாவட்டத்திலோ இரண்டு மாவட்டத்திலோ மட்டும்தான் சேர்ந்து அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு, அதுக்கான ஒரு வரைபடம் தான் இது. எந்த மாவட்டங்களில் இப்படி இருக்கிறாங்க, ஏன்னா இது கெட்டோவைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக இதை ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே நைட் லைட்ஸ்ன்னு நான் ஒன்று இரவு நேரத்துலேயும் உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைக்ளோன், ஒரு சைக்ளோன் வந்தபோது எந்த இடத்துலலாம் கரண்ட் கட் ஆச்சு அப்படிங்கிறத மேலேருந்து பார்த்து அந்த செயற்கைக்கோள், அதுக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ள புகைப்படங்களும் தான் இதில் இருக்குது. இப்போ எதுலலாம் இருட்டாயிருக்குதோ அந்த இடங்கள்லாம் கரண்ட் அன்னைக்கு இல்லை. இது வந்து அன்னைக்கே நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம், கஜா சைக்ளோனுக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். எந்த இடங்கள்லாம் கரண்ட்டு போயிருக்குது, எத்தனை பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு துல்லியமான ஒரு இது. இது கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல. அன்னைக்கு ஒரு அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சைக்ளோன் தாண்டி போகுது, 1 மணிக்கு நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுத்தது. ஸோ இப்போ இது அதே போல் இதில் பார்க் அந்த மாதிரி பார்க் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் எங்கே இருக்குது, மக்கள் எங்கே இருக்கிறாங்க. கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் வீடுகள், பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் பார்க். அப்போ எந்த இடங்கள்லாம் பார்க் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு. இது என்னுடைய அரசியல். ஸோ இதுக்கு முன்னால் நம்மளுக்கு தேர்தல் நடக்காமல் இருந்தது 5 வருஷமாக. அந்த நேரத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மேப் இது.
என்னை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நடந்தாகணுங்கிற ஒரு இது. 5 வருஷமாக நடத்தலைன்னு ஒரு கோபம் இருந்தது, அதுக்காக ஒரு வரைபடம் ரெடி பண்ணேன். அதுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மேயர் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்கன்னு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதான் கான்செப்ட். இதில் ஒரு அரசியல் வரைபடங்கள் மூலமாக அரசியலையும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து பல விதமாக இது பண்ணலாம். நான் வந்து இதை நிறைய ஸ்லைடு வச்சுருக்கிறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. அந்த இதில் நான் முத இதை மட்டும் நான் சொல்லிட்டு போய்ட்றேன். ஒரு தகவல் வரைபடங்களை வந்து 4 விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று, தகவல்கள் என்னிடமிருந்து உங்கள்கிட்ட தகவல்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம். இரண்டாவது வந்து, ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையுடைய எவ்வளோ எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அது வெள்ளமாக இருக்கலாம், இல்லை புயலாக இருக்கலாம், இல்லைனா கரண்ட்டு போனதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அந்த பிரச்சனையுடைய எக்ஸ்டென்ட்டை கண்டுபிடிக்கிறது. மூணாவது வந்து, இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மூணாவது. நாலாவது வந்து, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பிளானிங்கில் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ முதல் இதை மட்டும் சொல்லிட்டு நான் அப்படி நிறைவு பண்ணிடுறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பொருணை இதை பற்றி இது பண்ணியிருந்தோம். நான் இந்த மேப்பை வந்து நான் சென்னை புக் ஃபேரில் இது பண்ணும்போது இதை கலெக்டர் சார்கிட்ட கேட்டிருந்தேன். இது சென்னை புக் ஃபேரில் இந்த மேப்பை போட்டிருந்தாங்க, இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள மேப்பு. அதில் எனக்கு என்னவோ அதில் வந்து அந்த பொருணை நதி நாகரிகத்தை வந்து ஒழுங்காக காட்டலைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆற்று படுகை எதுன்னு காட்டி அதில் நீங்கள் நகரத்தை காட்டினீர்கள், அந்த எங்கே தாளிகள் கிடச்சிதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தானாக உங்களுக்கு அந்த கதைகள் தெரிஞ்சிடும். அதே போல் தான் இதில் அந்த பச்சை நிறத்தில் இருக்கிறது தான் வெள்ளப்படுகை, தாமிரபரணின்னு நம்ம இப்போ சொல்கிற பொருணை நதியுடையது. அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உங்களுடைய கொற்கை, ஆதிச்சநல்லூர் எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்கும். இது ஒரு வகையான தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சொல்கிறதுக்கு. இரண்டாவது, நான் இந்த பாளையங்கோட்டை நகரத்தில் இதை மட்டும் நான் காட்டிவிட்டு இது பண்ணுறேன். இது நீங்கள் தோ பரமசிவனுடைய புத்தகம் ஒன்று இருக்குது, தோ பரமசிவன் நவநீத கிருஷ்ணன் தோ பரமசிவனும் எழுதிய பாளையங்கோட்டை ஒரு மூதூரின் வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இது பண்ணியிருந்தாங்க. பாளையங்கோட்டையை பற்றி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் தோப்பா பண்ணியிருந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த ரோடு இருக்கு பாருங்கள், இது வந்து கோட்டை சுவராக இருந்தது. இந்த கோட்டை சுவர் வந்து மேலே போய் மேடு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேற்கு வாயில் இருந்தது. அப்படி சுற்றி நம்ம இன்றைக்கு சந்தைகளாகவும் கல்லூரிகளாகவும் மைதானங்களாகவும் இருந்த பகுதி ஒரு காலத்தில் கோட்டைக்கு வெளியே திடல்களாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. அந்த இதை எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரைபடங்களாக மாற்றி காட்ட ஆரம்பித்தேன். இந்த வரைபடத்தில் நீங்கள் கூர்ந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு என்ன இருந்தது, இன்றைக்கு அதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இதில் மார்க் பண்ணியிருப்பேன். பாளையங்கோட்டைங்கிற ஒரு செவ்வக கோட்டை, எந்த இடத்துல கோட்டை சுவர்கள் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இப்போ போய் திரும்ப தோண்டி பார்க்கலாம், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கோயில் இந்த இதில் இந்த 4 வாயில்கள் இருந்தது. 4 வாயில்களுக்கும் நடுவில் வந்து ஆயிரத்தம்மன் கோயில் இருந்த, ஆயிரத்தம்மன் கோயில் தான் ஊரின் மைய பகுதியாக இருந்தது. தோப்பா இதை வந்து தோப்பா இந்த 4 வரைபடங்களில் இப்போ நான் காட்டினேன் பாருங்கள், தோப்பா கஷ்டப்பட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி புக்காக வச்சுருந்தாங்க. அதே புக்கை இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 வரைபடங்கள், இந்த 4 வரைபடங்களை நான் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான் வரைபடங்களுடைய இது. இது போக நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, பட் நேரம் இல்லை, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து எங்கே மரம் இருக்குது, எங்கே மரம் நட போகிறீங்க, எங்கே வெயில் இருக்குது, எங்கே நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம், வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 25 நகரங்களில் இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்குறேன். தமிழ்நாட்டில் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இதுவரை ப்ராஜெக்ட் இல்லை. பட் ஆனால் மும்பை, கொச்சி எல்லா நகரங்கள்லேயும் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதிலலாம் எங்களுடைய ஒர்க்கு தான் ரொம்ப தீவிரமாக நடந்தது. என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும், அது ஹாஸ்பிட்டல் ஆக்சஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா, மக்களால் போக முடியுமா, டிராஃபிக் பிரச்சனை என்ன, எல்லாத்துக்கும் வரைபடங்கள் ரெடி பண்ணி யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை அப்படி வரைபடங்களாக கொடுத்துரும். அதை வைத்து கொண்டு அரசாங்க அதிகாரிகள் வந்து அதில் பல விதமான முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது என்னுடைய தொழில். அதனால தான் சொல்கிறேன், வரைபடங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை முன்னேற்ற முடியும். அதில் இளைஞர்களும் இதில் கொஞ்சம் கூட வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதுவும் நம்ம சொந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், விக்னேஷ் மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் அதில் நம்மளால் ஊக்குவிச்சு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வரைபடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதான் நன்றி. ராஜ்பகத் பழனிசாமி அவர்களே, நம்மள திரைப்படங்களில் இந்த வில்லன் வந்து மேப் வச்சு இந்த ரவுடிகளுக்கு விளக்குவார், அமைச்சர் மகனை கலத்தணும்னா இந்த வழியாக தான் கார் வரும்,
கிழக்கு பக்கத்துலேருந்து ஒரு ஒரு வண்டி வரும், அதை வடக்கு பக்கமாக திருப்பினா ரெண்டே நிமிஷத்தில் தூக்கி போயிடலாங்கிற மாதிரி வில்லன்கள் வந்து வரைபடத்தில் காட்டுவோம். அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அழகாக பொருணை நாகரிகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக, இதை முதல்ல ஃபஸ்ட்டு மேப்பாக இதை காமிச்சிருக்கலாமோன்னு இப்போ எனக்கு தோணுது. பாளையங்கோட்டையினுடைய வரைபடம், இங்கே இருந்தக்கூடிய கோட்டை, ஏன்னா அவர் இங்கே தான் விளையாண்டுருக்கார், வீடு இங்கே தான் இருக்கு, அவர் வீடு, அவர் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கு அவர் வீடு. இந்த வரைபடம், இந்த கோட்டை, இந்த கோட்டை எப்படி செவேரியார் கல்லூரி வழியாக அந்த கோட்டை போனது, அந்த கோட்டை எப்படி சிதலமடைந்து இன்றைக்கு மிச்சங்கள் மட்டும் இன்றைக்கு அரசு அருங்காட்சியகமாகவும் மேடை போலீஸ் ஸ்டேஷனாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய எச்சங்கள் இருக்கிறது. பாளையங்கோட்டையில் கோட்டை இருக்கிறதா என்று கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை தெரியாது, அப்படிலாம் ஒன்று இல்லைம்பாங்க, ஆனால் இருக்குது. அதனால் அதில் மிக அற்புதமாக இந்த கோட்டையை பற்றியும் பாளையங்கோட்டை பற்றியும் புறநை நதி நாகரிகத்தை பற்றியும் கடைசியில் அதை காமிச்சிட்டீங்க. முதல்ல அதை காமிச்சிருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நன்றி.